பகிழிவதையை தடுப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மதுகம பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதி இதனை கூறினார். மதுகம ஆனந்த சாஸ்திராலயவின் 75வது வருட பூர்த்தி நிகழ்வு இன்று நடைபெற்றது. கல்லூரியின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கல்லூரியின் பழைய மாணவர்களான முன்னாள் நீதி மற்றும் நீதிப்பிரதி அமைச்சர் தயாடி பஸ்குவாலின் உருவச்சிலை ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. பாடசாலையின் புதிய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடமும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. மிளேச்சத்தனமாக செயற்படுவோருக்கு இடமளிக்க முடியாது. காட்டு சட்டத்தை பல்கலைக்கழகத்தில் செயற்படுத்த முடியாது. ஒழுக்கம் உள்ள சிறந்த மாணவர்களை பல்கலைக்கழகத்திலிருந்து உருவாக்க வேண்டும். இந்த மாணவர்களை இவ்வாறு செயற்படுத்துவது யார்? இதன் பின்புலத்தில் யார் உள்ளனர்? இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு எடுத்து மாணவர்களை துன்புறுத்துவதற்கு யார் பணம் வழங்குகின்றனர்? இதற்கான நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது? ஆகவே பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் இதன் பின்புலத்தில் யார் உள்ளார் என்பதையும் ஆராய வேண்டும்.